நீங்க மாவு போடும்போது கொஞ்சம் பால் ஊத்திட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு கால் மணி நேரம் அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பேடாக பிடிச்சிட்டு நீங்கள் விசிறினீங்கன்னா அந்த இது கிளியாமல் நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. அந்த பதம் தான் முக்கியம், ஏன்னா நம்ம அவசர அவசரமாக மாவும் வந்து நல்லா மாலிஷ் பண்ணணும், மிக்ஸ் ஆகணும் எல்லாமே. எண்ணெய் உப்பு கொஞ்சம் சர்க்கரை பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டிங்கன்னா அது சூப்பராக வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பேடாக போட்டு ஆயில் நல்லா போட்டுட்டு நீங்கள் விசிறினீங்கன்னா சூப்பராக வந்துடும் பரோட்டா. அதே மாதிரி சுடும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃபயரில் வைக்கும்போது சாஃப்டாக கிடைக்கும். ஃப்ளேம் சார் அடுப்பில் மீடியமான ஃபயரில் குக் பண்ணு. தமிழில் சொல்லி பாருங்க, நல்லா தமிழ் மீடியம் சரிங்களா. நீங்கள் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம பிளாக்ஷிப்லேயே ஆல்ரெடி பரோட்டா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டவுட்டுன்னா அதையும் ஓடிடியில் பாருங்கள். சமைப்போமா திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மதியம் 12 மணிக்கு நேரலை காண தவறாதீர்கள். உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் PS Value OTT ஆப்பில்